அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி எஸ்ஆர்எம் கல்லூரி வளாகம் அருகே உள்ள விடுதிகளில் போதை மாத்திரைகள், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை வைத்திருந்ததாக 30-க்கும் மேற்பட்ட மாணவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டில்லி பாபு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் டில்லி பாபு, விவரங்கள். நிச்சயமாக சையத், இந்த விடியா திமுக ஆட்சியில் கடந்த சில வருடங்களாகவே தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கங்கள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள கல்வி நிறுவனங்கள், தொழிற்சாலைகளில் பணிபுரியும் இளைஞர்கள் ஆகியவற்றை குறிவைத்து போதைப் பொருட்கள் விற்பனை நடைபெற்று வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் இருந்து வருகிறது. இந்த நிலையில செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்துள்ள பொத்தேரியில் பிரபல தனியார் கல்லூரி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா, கர்நாடகா மற்றும் வட மாநிலத்தைச் சேர்ந்த பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான மாணவர்கள் இங்கு பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் தனியார் கல்வி நிறுவனத்திற்கு உட்பட்ட விடுதிகளிலும் தங்குவது மட்டுமின்றி அருகில் இருக்கும் தனியார் விடுதிகளிலும் தனியாக வீடு எடுத்து தங்கியும் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் கல்லூரி மாணவர்கள் அதிக அளவில் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாக தொடர்ந்து புகார்கள் இருந்து வந்தன. இந்த நிலையில் இன்று காலை திடீரென சுமார் 1000-க்கும் மேற்பட்ட போலீசார் குவிந்து கல்லூரி மாணவர்கள் தங்கும் விடுதிகளில் தனியாக தங்கும் வீடு உள்ளிட்ட பகுதிகளில் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் கல்லூரி மாணவ மாணவிகள் தங்கும் விடுதிகளில் கஞ்சா புகைக்க பயன்படுத்தக்கூடிய போதை வஸ்துக்கள், போதை சாக்லேட்டுகள், போதை மாத்திரைகள் உள்ளிட்ட வகைகளை போலீசார் பறிமுதல் செய்து வருகின்றனர். மேலும் இது சம்பந்தமாக சுமார் 30-க்கும் மேற்பட்ட மாணவர்களை காவல்துறையினர் அழைத்து சென்று தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த விடியா திமுக ஆட்சியில் தொடர்ந்து கொலை கொள்ளிட்ட குற்றச்சம்பவங்கள் கடந்த 2 வருடங்களாகவே அதிகரித்து வரும் நிலையில் போதை பழக்கங்களும் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக தற்போது பொத்தேரி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரியில் மாணவர்கள் விடுதியில் வைத்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தி வருவது இந்த விடியா திமுக ஆட்சியின் அவலத்தை எடுத்துரைக்கிறது. சையத், இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டில்லி பாபு.